பிரதமர் குஜராத்துக்கு போகும்போது நாங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது இந்திய பொருளாதாரம் 10வது இடத்துல இருந்தது, இப்போ 5வது இடத்துக்கு வந்துருக்கு. அவர் பொதுவாக பொய் சொல்வார், தேர்தல்னால் கூடுதலாக பொய் சொல்வார், அதுவும் குஜராத்தில் தேர்தல்னா தங்கு தடை இல்லாமல் பொய் சொல்வார். நவீன தாராளவாதிகளே, நீங்கள் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றாதீங்கன்னு சொன்ன பொழுது இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கோபப்பட்டாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிடாதீங்க, யூர் ஸ்ட்ராங் எக்கானமி அப்படின்னு சொன்னாங்க. உலக வங்கியும் சொல்லியிருக்கு, ஐஎம்எஃப்பும் சொல்லியிருக்கு, ரிசர்வ் பேங்கும் சொல்லியிருக்கு, வேற சில ரேட்டிங் ஏஜென்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து வளர்ச்சி விகிதம் 2022லையும் 23லையும் எதிர்பார்த்ததை விட நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு மயிலாப்பூர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்த பிறகு என்னன்னு தெரியல. உலகத்தை சுற்ற போகிறதுக்கு பதிலாக அது தாய் தந்தையை சுற்றினா உலகத்தை சுற்றுற மாதிரி மயிலாப்பூரை சுற்றுற உலகத்தையே சுற்றுற மாதிரி நிர்மலா அம்மா வந்து ஒரு முடிவு கொண்டாங்களான்னு தெரியல. ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் இந்தியில் தான் வினாத்தால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கொடுக்குறாங்க. அதுக்கு யாராவது சத்தம் போட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, தெரியாமல் கொடுத்துட்டாங்க. இனிமேல் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே தான் இந்தியில் கொடுப்பாங்க. நீதித்துறையும் ரொம்ப சில வழக்குகளை இப்போ பாருங்கள், பண மதிப்பிழப்பு செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லி அந்த வழக்கை இப்போ தான் விசாரணைக்கு எடுத்து அதை விசாரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு சொல்வது தெரிந்து சொல் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சில அரசியல், பொருளாதார, சமூக பிரச்சனைகள் குறித்து இப்போது விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் முறையாக ஒரு உண்மையை பேசியிருக்கார். இந்திய நாடு எதிர்கொள்கிற உண்மையான பொருளாதார பிரச்சனை என்னவாக இருக்குது என்பது குறித்து பேசியிருக்காங்க. நம்ம அவங்க பேசுனதில் என்னென்னா, எரிபொருள்கள் விலை உயர்வு ஏற்படும், தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உணவுப் பொருட்கள் விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, சில பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு கூட ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்சிஸ்ட் கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த உணவு தட்டுப்பாடு சம்மந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த ஆண்டு 4,44,00,000 டன் கோதுமை இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் பண்ணியிருந்தது, ஆனால் இந்த ஆண்டு 2 கோடி டன் கூட, அதில் பாதி கூட பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. ஸோ ஒரு பகுதி ஒன்றிய அரசாங்கம் உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாததுனால விவசாயிகள் நெருக்கடியிலிருந்து அதை தனியாற்ற வைக்கிறாங்க, அது ஏற்றுமதி ஆகிருக்கு என்கிற பிரச்சனை இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது பொருளாதார நெருக்கடி என்பது கொஞ்ச காலமாகவே இது வந்துகிட்டு இருக்கு என்பதை சாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க எல்லாம் நல்லா இருக்குது, 5 டிரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி போக போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னால் பிரதமர் குஜராத்துக்கு போகும்போது, நாங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது இந்திய பொருளாதாரம் 10வது இடத்துல இருந்தது, இப்போ 5வது இடத்துக்கு வந்திருக்கேன். அவர் பொதுவாக பொய் சொல்வார், தேர்தல்னால் கூடுதலாக பொய் சொல்வார், அதுவும் குஜராத்தில் தேர்தல்னால் தங்கு தடை இல்லாமல் போய் சொல்கிறார். 2011லேயே உலக வங்கி இந்தியா 3வது பெரிய பொருளாதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ என்னவா இருக்குன்னா, 5வது இடத்துக்கு போயிருக்கு. அப்போனா 2 இடம் இறங்கியிருக்கு. அந்த 10வது இடம்னு சொன்ன ஒரு பொய்யில் என்ன ஆகுதுன்னா, ஏதோ 5 இடம் முன்னோக்கி இவர் தள்ளிட்டு வந்தது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். இதே மாதிரி கொஞ்சம் முன்னால் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு ஆத்ம நிர்பர், உள்நாட்டு தொழில்கள்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு, நாங்கள் அதை பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. கடந்த 3 மாதங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இறக்குமதி அதிகரிச்சிச்சு. அதன் காரணமாக நாம் வந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்களை ஏராளமாக வாங்கியிருக்கோம், அந்நிய மூலதனத்தை கொடுக்க வேண்டியதாச்சு. இந்த காலத்திலே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ரூபாயின் மதிப்பு அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ளே அது வந்து 83 ரூபாயாக மாறிவிடும் என்று பலரும் சொல்கிறாங்க. இன்னொரு முறை ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை ஏற்றக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மே மாதத்துலேருந்து
இதுவரை பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 5.9% மாற்றியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 47% அதிகம், கிட்டத்தட்ட 50% வட்டி வீதம் இந்த மே மாதத்திலிருந்து இதுவரையிலும் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்க வருகிறோம். உலக வங்கியும் சொல்லியிருக்கு, ஐஎம்எஃப்பும் சொல்லியிருக்கு, ரிசர்வ் பேங்க்கும் சொல்லியிருக்கு, வேறு சில ரேட்டிங் ஏஜென்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து வளர்ச்சி வீதம் 2022 எதிர்பார்த்ததை விட நிறையா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.8% 7.2% வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் அதை வந்து 7.5 இப்போ 6.8 சில பேரும் 5.7 என்று சில பேரும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங், நாங்கள் வேகமாக வளர்கிற பொருளாதாரம் அப்படின்னு சொன்னதை சவுதி அரேபியா நம்மளை முந்தி போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்று நாம் என்ன நினைக்கிறோம்? ஆக்சுவலாக இலங்கையில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. இந்த நவீன தாராளவங்களுடைய நீங்கள் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றாதீங்கன்னு சொன்ன பொழுது இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. நிர்மலா கூட நீங்கள் இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிடாதீங்க, இது ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியில் கொண்டு போய் விட்டுச்சு, இன்னும் அது தீரலை அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் சொன்னது போல் இந்த உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு அது மயிலாப்பூர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்த பிறகு என்னன்னு தெரியல. பொதுவாக அந்த மார்க்கெட்டை உலக மார்க்கெட்டை சுற்றி பார்க்கும்பாங்களே தவிர மயிலாப்பூர் மார்க்கெட்டில் வந்து அப்போ கூட நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க இளைஞர்கள், எதுக்கு இங்கே வந்து சுற்றி பார்க்குறாங்க, இதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்களா என்ன எதுன்னு சொன்னாங்க. இல்லை, முருகன் உலகத்தை சுற்ற போகிறதுக்கு பதிலாக அவர் தாய் தந்தையை சுற்றினா உலகத்தை சுற்றினது மாதிரிங்கிற மாதிரி மயிலாப்பூரை சுற்றினா உலகத்தையே சுற்றுற மாதிரி நிர்மலா அம்மா வந்து ஒரு முடிவு கொண்டாங்களான்னு தெரியல. சுற்றி பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் தான் சொல்கிறாங்க உணவு பஞ்சம் வரும் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் இந்த ஒன்றிய அரசு அந்த உணவு கொள்முதலையே கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு வருகிறது. நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமல் எதுக்குங்க, அப்போ நம்ம முன்னாலெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், குறிப்பாக தொழில் எச்சூரி சொல்வார், அங்கே இருந்து எளியும் பெருச்சாலையும் திங்கிற உணவு தானியங்களை எளிய மக்களுக்கு தரக்கூடாதா? இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒன்றிய அரசு உணவு கொள்முதலையே குறைச்சிட்டா அந்த கேள்வியே எழாது, நாங்கள் ஒன்றும் வாங்கி வச்சிடலையே அப்படின்னு. அந்த ஒன்றிய அரசு கொள்முதலிருந்து தான் பொது விநியோக திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுது. ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அதை கொடுத்து சமாளிக்க முடியும். கிட்டத்தட்ட அதை தனியாருடைய சூதாட்டத்துக்கு அந்த கொள்முதலை விட்டுவிட்டார்கள் என்பது ஒன்று. ரெண்டாவது எரிபொருள் நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்கிற பொழுது கூட அவங்க சேர்த்து ஒன்று சொல்லியிருக்காங்க, அதனுடைய சுமை வந்து நாங்கள் மக்களை தாக்காமல் பார்த்துக்கிட்டோம்னு வேறு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா அங்கே உலக சந்தையில் வந்து சர்வதேச சந்தையில் குறைந்த பொழுதெல்லாம் கூட இவங்க வந்து அந்த வரியை போட்டுக்கிட்டு அதனுடைய பலன் வந்து நுகர்வோருக்கு கிடைக்காம பார்த்துக்கிட்டது தான் மோடி அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. இப்போ வந்து இதில் இவங்க சொல்கிறதுல இப்போ இடதுசாரிகள் அல்லது அமர்த்தியாசன் போன்ற பொருளாதார மேதைகள் நெருக்கடின்னு சொன்னாங்கன்னா இங்கே பொது செலவீடுகளை அதிகரிங்க, பொது செலவினத்தை அதிகரிங்க, பொது முதலீட்டை அதிகரிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மாதிரியான ஆட்சியாளர்கள் இந்த அதிகார வர்க்கம் சொல்ல பொழுது என்னன்னா நீங்கள் உலக வங்கியே சொல்லலாம், இந்தியாவினுடைய பொருளாதார நெருக்கடியில் சிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சீர்திருத்த நடவடிக்கைகளை அதிகரிப்பது தான் இதற்கெல்லாம் ஒரே வழி, இருக்கிற பொதுத்துறையும் கொடுத்துருங்க, இன்னமும் வந்து நீங்கள் வரியை மறைமுக வரி அதிகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனவே இவங்க சொல்கிறத ஒரு நிதியமைச்சர் சொல்கிறத இந்த பட்ஜெட் ரொம்ப கடுமையானதாக இருக்கும், இன்னமும் இதுக்கு இதுவரைக்கும் இருந்த பட்ஜெட் ரொம்ப மென்மையான பட்ஜெட்டாக இருந்த மாதிரியும் இப்போ இனிமே போட போகிற பட்ஜெட்னா இதை விட மோசமாக இருக்குங்கிறதுக்கான ஒரு அபாய எச்சரிக்கையாகத்தான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த அபாய அறிவிப்புகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இடதுசாரிகள் இதை தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி போகிறது வந்து நாட்டை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் கொண்டு போய் தள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னதை இப்போ அவங்களே வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறது. மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயில் வரதே பேசுவார், அங்கே குஜராத்துக்கு போன பிறகு நீங்கள் சொன்னது போல் எதையாவது வந்து குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லித்தான் இவரை முன்னிறுத்தி வந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இப்போ அமித்ஷா வந்து கௌரவ யாத்திரை அப்படின்னு போகிறாங்க, என்ன கௌரவம்னு தெரியல, இதில் கௌரவ கொலை மாதிரி தான் இது, கௌரவ கொலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாக்கு கொலை நடத்தத்தான் அங்கே போகிறாரு. அதில் போய் என்ன பேசுகிறாருன்னா குஜராத் மாடலில் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லலை, 27 குஜராத்தில் ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தோம்னு சொன்னதுக்கு பதிலாக வழக்கம் போல் நேர் மேலே விழுந்து பாஞ்சிருக்கிறார், அவர் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை தவறாக கையாண்டார், மோடி தான் அதை சரி பண்ணார், ராமர் கோயில் கட்டவே முடியாதுன்னு சொன்னாங்க, மோடி தான் சாதிச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் அப்புறம் 370 பிரிவை ரத்து பண்ணதை தான் அங்கே போய் மிகப்பெரிய சாதனையாக சொல்கிறாங்களே தவிர, இந்த அம்மா வந்து நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு பக்கம் அபாயத்தை பற்றி அலறுறாங்க,
அவர் அந்த பக்கம் ராமர் கோயில் அந்த அந்த யாத்திரையே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குளம் இதை சுற்றி தான் அவர் புனித யாத்திரையை தான் போயிட்டுருக்கார் அவர். அந்த மாதிரி தான் அவருக்கு அந்த குஜராத் தேர்தலில் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய தொந்தரவுக்குரிய விஷயமாக இருக்குது. அதை ஒட்டி தான் நிர்மலா அம்மாவும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்கிற போது பெருமுதலாளிகளுக்கு மட்டும் 129,000 கோடியே ஒரே ஒரு வருஷத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் சொன்னது மாதிரி பட்ஜெட்டு கடுமையாக இருக்கும் என்பது சாதாரண மக்களுக்கு கடுமையாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கடுமையை காரணம் காட்டி பெருமுதலாளிகளுக்கு அவங்க தொழில் நடத்தணும்ல, அப்போனா தான் பொருளாதாரம் வரவும் இன்னும் கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுவாங்க. அப்புறம் அமித்ஷா நீங்கள் சொன்னதை சொல்லும்போது அவர் வந்து இனிமேல் எல்லாத்துலேயும் ஹிந்தியில் தான் சொல்லுவோம், உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ இல்லையோ நாங்கள் ஹிந்தியில் தான் அனுப்புவோம்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி பார்க்குறது ஆக்சுவலாக? ஏன் இதை திரும்ப 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 ஹிந்தி என்பதையே அவங்க முன்னிறுத்துறாங்க? அதாவது அவங்க என்ன திரும்ப, இந்தியாவினுடைய தேசிய மொழி ஹிந்தி கிடையாது. அதை திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தின பிறகு அலுவல் மொழியாக இருக்குது, துணை அலுவல் மொழியாக ஆங்கிலம் வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை தொடரும் என்கிற நேரு உறுதிமொழியை தொடர்ந்து தான். துணை அலுவல் மொழி இல்லை, அதுவே தொடரும், இந்தியும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் இப்போ ஓரளவு ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஒரு நிர்வாக வசதிக்கு இப்போ நம்முடைய இது வந்து அதில் திரும்ப திரும்ப புதிய கல்விக் கொள்கைகளையும் சரி சொல்ல பார்த்தா உள்ளூர் மொழிகளுக்கு ஏதோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கூட என்னென்னா இந்த அக்டோபரில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு ஹிந்தியில் பாடப்புத்தகங்களை வெளியிட போகிறோம். இப்போ உண்மையிலேயே நேர்மையாக தான் என்ன செஞ்சுருக்கணும்னா அரசியல் சாசனத்தினுடைய 8வது அட்டவணையில் கூறப்பட்டிருக்கிற தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் மருத்துவத்துக்கான பாடப்புத்தகங்களை தயார் செய்துவிட்டு நாங்கள் இனிமேல் வந்து உள்ளூர் மொழியில் தான் சொல்லித்தர போனால் அது ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் மட்டும் தயார் பண்ணிட்டு அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அகில இந்திய இடஒதுக்கீட்டில் இப்போ தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் ஆங்கில வழியிலையோ தமிழ் வழியிலையோ படித்த ஒரு மாணவர் போபாலையோ இந்தூரில் இருக்க மருத்துவக் கல்லூரிகளையோ போனால் அவர் என்ன மொழியில் ஹிந்தி மொழி அவரால் கிட்டே போக முடியாது. நீங்கள் சைனா ரஷ்யாவுக்கு படிக்க போகிற நம்ம பிள்ளைகளே ஆங்கிலத்தில் தான் படிக்கிறான். வெளிநாட்டில் படிக்க போகிறவனே ஆங்கிலத்தில் மருத்துவம் படிக்கிறப்ப நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனே இனி அதே போல் இப்போ அங்கே ஹிந்தியில் படிச்சுட்டு வந்தால் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் படிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த மாநில மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. ஆனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநில மொழிகளை பேசக்கூடிய மாணவர்களுக்கு அகில இந்திய இடஒதுக்கீடை மறுக்கிற ஒரு ஏற்பாடு. அது மட்டும் இல்லை, அவங்க இனிமேல் வந்து ஐநா சபையினுடைய தொடர்பு மொழியாகவும் நாங்கள் அங்கே ஹிந்தியை தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐநாவிலெல்லாம் எல்லா உலக மொழி அத்தனையும் புழங்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து எல்லா மொழியிலையும் புழங்கலாம். அப்போ இந்த இதே அலுவல் மொழி சம்மந்தப்பட்ட கடந்த குழு கூட்டத்தில் இவர் என்ன சொல்லியிருந்தார்னா வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே பல்வேறு பிரதேச மொழிகள் பேசப்படுது, அங்கேயெல்லாம் ஹிந்தி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொதுவாக தமிழ்நாடு தான் நம்ம சத்தம் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேரள முதல்வர் கண்டித்து கடிதம் இருக்கார், தெலுங்கானா எதிர்க்குது, மேற்கு வங்கம் எதிர்க்குது. இது வந்து எல்லாருடைய பிரச்சனையாகவும் மாறி கர்நாடகாவிலேயும் சில அமைப்புகள் வந்து எதிர்த்துருக்கிறாங்க. இது வந்து ஹிந்தி பேசாத மாநில மக்கள் மீது ஒரு மூர்க்கத்தனமான மொழி திணிப்பு என்பதைத்தான் இந்த நாடாளுமன்ற அலுவல் அந்த அலுவல் மொழிக்கான குழு அமித்ஷா தலைமையிலான அந்த குழு என்பது அதில் பெரும்பகுதி வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்லது அவருடைய கூட்டாளிகள். இது வந்து மீண்டும் ஒரு தமிழக முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, மீண்டும் ஒரு மொழி கிளர்ச்சிக்கியங்களை தூண்டிவிடாதீங்க. இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் ஹிந்தியில் தான் வினாத்தால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கொடுக்குறாங்க. அது யாராவது சத்தம் போட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, தெரியாமல் கொடுத்துட்டாங்கிறாங்க. இனிமேல் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே தான் ஹிந்தியில் கொடுப்பாங்க. ஆனால் இவர் எதை கொண்டு வராருன்னு சொன்னால் ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு யார் போனாலும் அந்த ஹிந்தி பேசலைன்னா அவருடைய வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை. பணி நியமனத்தில் கல்வியில் இது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஹிந்தி மொழி திணிப்பு என்பது கொண்டு வரப்படும். அதான் அவங்க ஆரம்பம் தொட்டு இந்த இடைக்காலத்தில் ஹிந்தி இறுதியாக சமஸ்கிருதம் என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு, அதை அமல்படுத்துகிற முறையில் இருக்காங்க. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்று மட்டும் நான் பார்க்குறது பதிலாக இந்திய ஒற்றுமைக்கே இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களின் ஒன்றியம்னு இந்தியா வரையறுக்கப்பட்டதோ, பிறகு மொழிவாரி மாநிலங்கள் என்று அமைக்கப்பட்டதோ, அதே போன்று ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி இந்தி மொழி திணிப்பதற்கான முயற்சி நீண்ட காலமாகவே நடந்துட்டு வந்திருந்தது, நீண்ட காலமாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் இது எல்லாம் தமிழகத்தை பற்றி மட்டும்தான் சொன்னதாக தான் இருந்தது. ஆனால் முதல் முறையாக இது வேறு மாநிலங்களுக்கு பரவுது என்பதை
ஒன்றிய அரசாங்கம் பாஜக சங் பரிவார் புரிந்து கொண்டு இந்த முயற்சியை கைவிடணும். இல்லைன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய உரிமைப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அடுத்து இப்போ சிவசேனாவில் ரெண்டு பிரிவுகள் வந்தது, அந்த கட்சியை உடைச்சாங்க. அஸ்ஸாமில் வெள்ளத்திலேயே மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் அவங்கள பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக வச்சாங்க. அவங்களுக்கு ஒய் ப்ளஸ் கேட்டகரி கொடுத்தாங்க, அந்த கட்சியை உடைச்சாங்க. ஆக்சுவலாக நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரியானவர்களுக்கு என்ன இதில் எச்சரிக்கை இருக்குன்னா, அதிமுகலாம் ரொம்ப நாள் பாஜகவோட கூட்டணியாக இல்லை, ஆனால் பாஜக தோன்றிய காலத்திலிருந்து கூட்டணியில் இருந்த ஒரு கட்சின்னு பார்த்தா சிவசேனா. சிவசேனா முதலமைச்சராக ஆரம்பத்தில் அவங்க தான் இருந்தாங்க, அதில் துணை ஆளாக தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கபலீகரம் பண்ணாங்க. இதுக்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது அந்த கட்சியவே இல்லாமல் பண்ணாங்க. இப்போ அந்த சின்னத்தை முடக்கிட்டு ஒரு ஃபேக்ஷனுக்கு மட்டும், யார் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரெண்டு வாளுடன் கூடிய ஒரு கேடயம், அந்த இதை ஒன்றும் ஏதோ இன்னொருத்தருக்கு ஒளி தீபம் ஒளி இவருக்கு உத்தவ் தாக்கரேவுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஆம், என்ன இவ்வளோ பெரிய அவசரம், ஏன் இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பாஜகவோடு உறவு வைத்து கொண்டு நம்ம அதிகாரத்தை தக்க வைக்கலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும், ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பொருந்தும். இங்கே தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரெட்டலை சின்னத்தை திடீர்னு முடக்கப்பட்டது. இவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து ஆளுநர் தான் ரெண்டு பேர் கையையும் பிடிச்சி சேர்த்து வச்சு பிறகு ரெட்டலையை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து ரெட்டலைக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற கட்சி தலைவர் யார், எதிர்கட்சி தலைவர் யாருங்கிறது உட்பட ஆளுநர் என்ன வேடிக்கைன்னா, போன தேர்தலில் அப்பா அவர்களை இந்த இதே அதிமுக தான் அவர் தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு போட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு முடியலை. உச்சநீதிமன்றம் சில வழக்குகளை அவரே வந்து அவர் அந்த 5 ஆண்டு முடிந்து இப்போ சட்டமன்ற சபாநாயகராகவும் வந்துட்டார். நம்ம நீதித்துறையும் ரொம்ப சில வழக்குகளை இப்போ பாருங்கள், பண மதிப்பிழப்பு செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லி அந்த வழக்கை இப்போ தான் விசாரணைக்கு எடுத்து அதை விசாரிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை 100 5 ஆண்டு கழித்து பண மதிப்பிழப்பு தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு எந்த மதிப்பும் இருக்காது, அது எந்த ரிவர்ஸ் ஆக போகிறது மட்டும் மதிப்பு இல்லை, தீர்ப்புக்கும் மதிப்பு இல்லை. நீதித்துறை தன்னுடைய மதிப்பை தன்னதை கெடுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய உறவு என்பது பாம்பின் நிழலில் போய் ஓய்வெடுக்கிற மாதிரி தான். என்னைக்கு இருந்தாலும் அந்த பாம்பு மூட் அவுட் ஆகும்போது தவளையை தூக்கி சாப்பிடும். இது வந்து சிவசேனை மாதிரி அரசியல் ரீதியாக சிவசேனைக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த மும்பை கலவரத்தில் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் அன்னைக்கு இருந்த இவரை கடுமையாக சாடனுச்சு. ஒரு கருத்தியல் ரீதியாக கூட அவங்க வித்தியாசப்படலை. அந்த கட்சியையே பதவிக்காக ரெண்டாக என்னோட ஒத்து வரலன்னா ரெண்டாக உடைச்சு சின்னத்தையும் முடக்கி, இதில் தேர்தல் ஆணையத்தினுடைய ரோலும் ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒன்றாக இருக்குது. இவங்க சொல்கிறப்ப தான் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க, யாருக்கு ரெட்டலையை கொடுன்னா கொடுப்பாங்க. அவங்க உதயசூரிய சின்னம் பிரச்சனையாக இருக்காங்க. அவர் உதயசூரிய சின்னம் கேட்டிருக்காரு, முடியாதுன்னு சொல்லி தான் சூரியன் கிடையாது வேணால் ஒரு விளக்க வச்சுக்கன்னு சொல்லி தான் தீபத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இது வந்து பாஜகவோடு உறவு கொள்ள முயல்கிற கட்சிகளுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அதை உடச்சி அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அவங்க ஆப்ரேஷன் எதுவுமே வந்து நோயாளிக்கு சாதகமாக இருந்ததே இல்லை, எல்லாருமே நோயாளி அவுட் பண்ணுற ஆப்ரேஷன் தான் அவங்க பண்ணுறாங்க. அது தேர்தல் ஆணையமும் அதில் ஒரு அங்கே அவங்க கஞ்சாடைக்கேற்ப செயல்படுறதுங்கிற மாதிரி தான் இந்த இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் நடந்திருக்க ஒரு விஷயம் ரொம்ப மனசை பாதித்த விஷயம், வேல்முருகன் என்பவர் தனக்கு தான் மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர் என்று சர்டிஃபிகேட்டு வாங்க கிடைக்கல, நான் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கலன்னு தீக்குளிச்சு இறந்து போயிருக்கார். முதலமைச்சர் வந்து சில முயற்சிகளை மேற்கொண்டார். ஒரு நரிக்குறவர் வீட்டில் போய் சாப்பிடுவது என்பது, அவங்களுக்கு வீடு கட்டித்தாரன்னு சொன்னது, அவங்க வீடுகளுக்கே போய் இருந்தது, இப்படி பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை இது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையும் இல்லை, நீண்ட காலமாக இருக்குது. அதிகாரிகள் வந்து இந்த அரசு இயந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாகவே பல நேரத்தில் பார்த்துருக்கோம், இவங்க காட்டு நாயக்கன்னா பண்ணி வைக்கிறாங்களா எலி பிடிக்கிறாங்களா என்று இப்போவும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு இப்போ நல்லா படித்தவங்களே பல பேர் சர்டிஃபிகேட்டை மறந்துடுறாங்க, டூப்ளிகேட் வாங்குறாங்க. இவங்க ஸ்கூலுக்கே போகாத பல ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க உங்கள் சித்தப்பாட்டை இருந்தால் வாங்கிட்டு வா, ரத்த உறவில் இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பாவம், இவங்கனால முடியவே முடியாது. அப்போது இவங்களை தேடி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக, இது ஒரு எந்திரம் இல்லையே, நீங்கள் எந்திரம்னா நீங்கள் காசை போட்டால் அவர் அது வந்து ஒரு டிக்கெட்டை வெளியே தள்ளிடும்.
ஆனால் நீங்கள் மனிதர்களாக இருந்தால் சரி இந்த ஊருக்கு போகிறீங்களா இந்த ஊருக்கு போகிறீங்களா, இதில் ஒரு கன்செஷன் இருக்கே உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் கேட்டு செய்வாங்க. என்ன செய்கிறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக என்று வருகிற போது இதை கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்கு அரசு ஏதாவது செய்யணும். நிச்சயம், அதாவது நீங்கள் சொல்ல ஆளுகிறவர்கள் கொஞ்சம் பரிவோடு இந்த பிரச்சனையை அணுகினா கூட இந்த அதிகார எந்திரம் வந்து கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற பல உதாரணங்கள் நீங்கள் சொன்னது தான். இங்கே நம்ம இதில் கூட காட்டு நாயக்கியார்ன்னு சொல்லி நம்ம கணிசமாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் படித்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு அதில் அதிலேயே ஒருத்தர் நிர்வாகத்துறையிலே இருக்கிறார், ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இருக்கார், உங்களை பார்த்தா பழங்குடி மாதிரி தெரியலையே அப்படி சஃபாரி எல்லாம் போட்டிருக்கீங்க, இப்போ உங்களை எப்படி நம்புறது அப்படின்னெல்லாம் அவங்க கேட்டு திருப்பி அனுப்புகிற ஏற்பாடு என்பது தான் இருக்குது. இது என்ன ஒரு பெரிய குடும்பம்னு சொன்னால், சில பழங்குடி மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சில குறவர் இன மக்களில் சில பகுதியினர் இன்னமும் பழைய அந்த குற்றப்பரம்பரை சட்டப்படி எங்கேயாவது திருட்டு நடந்தால் கூட அவர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே இதே சென்னையில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், அந்த பகுதியில் நடந்த திருட்டில் யாரோ சொல்லியிருக்காங்க ஒரு குறவர் இனத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்காருன்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் பிஹெச்டி ஸ்காலர், இப்போ அவர் நல்ல பணியிலே இருக்கார், தமிழ் பேராசிரியர் இருக்கிறார். அவர் இவங்க பார்வையில் அவர் பண்ண ஒரே தப்பு அந்த இனத்தை சேர்ந்தவர். அந்த ஜெய்பியின் படமெல்லாம் தப்பு கிடையாது, அதை சில பேர் கொந்தளிச்சாங்க, நீ என்ன ஜாதியா அப்படி இந்த பக்கம் போ இந்த பக்கம் போங்கிற மனநிலை இன்னமும் இருக்குது. பெரும்பாலான அதிகாரிகளோட மனநிலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அணுகிறாங்க. பொதுவாக கொடுக்கறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்றதும் பார்க்கணுமே தவிர, அதில் ஜெனுவினாக இருக்கும். அதில் சில பேர் வந்து ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்குது, பழங்குடி அல்லாத ஒன்று ரெண்டு பேர் அதை வாங்கிடுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டு பார்க்கல. அதில் தான் ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளூஷன் எரர் இன்க்ளூஷன் எரர்னு ரெண்டு பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சிலரை தவறாக சேர்ப்பதால் அது சேர்க்கிற தவறு, சிலரை விடுவிப்பதன் மூலமாக தவறு. இது சம்பந்தமாக பேசும்போது பல நேரங்களில் அந்த துறைசார் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ளூஷன் எரர் ஒரு பிரச்சனை இல்லை, அரசினுடைய கொஞ்சம் ஏதோ பணத்தை எடுத்துட்டாருங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் எக்ஸ்க்ளூஷன் எரர் என்பது தகுதி உள்ள நபரை நீங்கள் அவர் வந்து நிராகரிப்பது என்பது யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவருக்கான அந்த வாய்ப்பை வழங்காமல் பறிப்பது இல்லையா? நீங்கள் சொன்னதில் பொறுத்தர் தவறாக சொல்லி ஒரு அரசு பணிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்னைக்கு வேணாலும் அதை தண்டிக்கலாம், யாரோ ஒருத்தர் மனு போடுறாரு விசாரிக்கலாம், தவறாக பெற்றிருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் யாரோ ஒரு எளிய பிள்ளை வந்து சர்டிஃபிகேட் கேட்கும் பொழுது அவர் உண்மையிலேயே பழங்குடியாக இருந்து நீ நிராகரிச்சிட்டீங்கன்னா ஒரு பரம்பரைக்குள்ளேயே தலையில் நெருப்பள்ளி போடுறீங்க. நீங்கள் அவர் ஓய்வு பெற்றவரை கூட திரும்ப அழைச்சி வந்து அவர் ஓய்வூதிய பயனை ரத்து பண்ண அனுபவம்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, தவறாக சான்றிதழ் கொடுத்துட்டு. ஆனால் ஒரு நியாயமாக அந்த இன்னமும் அந்த இழிவெல்லாம் போயில்லை, கல்ச்சுரலி பேக்வேர்டாக இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக்கலாக மட்டும் இல்லை, அவங்கள நீங்கள் மறுக்கிற பொழுது அந்த வாய்ப்பு கதவு சாத்தப்பட்ட பிறகு ஒரு தலைமுறையே பின்னுக்கு போயிடுறது இல்லையா? அந்த அதிகாரிகள் அந்த மனநிலையோடு இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகணுங்கிறது தான் இப்போ நடந்தது மிகப்பெரிய துயரம். அடுத்து இப்போ சமீபத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி இயக்கம் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு. உண்மையிலேயே சமீப காலத்தில் நான் பார்த்ததில்ல, அரசியல் கட்சிகள் என்னையை கூப்பிடல, உன்னையை கூப்பிடல, என்னைய வந்து தவறாக கூப்பிட்டீங்க, என் பேரை பின்னால் கூப்பிட்டீங்க அப்படியெல்லாம் பேசுகிற வழக்கம் இருக்கும். ஆனால் சிபிஎம் அலுவலகத்தில் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மூணு பேரும் இதை முடிவு பண்ண அடுத்த நிமிடம் அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள்லாம் கலந்துக்கிறோம்னு ஒரு 23 இயக்கம் தானாக முன்வந்து அரசியல் கட்சிகள் அறிவிக்கிறாங்க, இயக்கங்கள் அறிவிக்கிறாங்க, அதுக்கு பின்னால் 11ஆம் தேதி நடந்திருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இத்தனை இயக்கங்கள் தானாக முன்வந்ததற்கு அப்புறம் ஒரு லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு திரண்டதையும் எப்படி தமிழ்நாட்டில் இயல்புலேயே உள்ளார்ந்தே ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக அல்லது ஒரு சனாதன எதிர்ப்பு இருக்குங்கிறத தான் இது காட்டுது. நீங்கள் சொன்னது போல் இதில் யாருமே எந்த இயக்கமும் ஈகோ பார்க்கல, யார் அழைப்பு விடுத்தா அப்படின்னு பார்க்கல. நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து இந்த அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு சொன்னது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியை அல்லது ஜனநாயக சக்திகள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்திடுச்சு. அப்புறம் போய் ரெண்டு பேருக்கும் தமிழக அரசு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்த பின்னணியில் தான் 11ஆம் தேதிங்கிற இடத்துக்கு இந்த கட்சிகள் சிபிஎம் சிபிஐ விசிகா இவங்க மூணு பேர் தான் முதல் அழைப்பு கொடுத்தாங்க. பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அடிச்சவன் அடி வாங்கினா ரெண்டு பேர் மேலே கேஸ் போடுறது மாதிரி
அது தமிழ்நாட்டில் பல வினோதங்கள் நடக்குது. ஒரு ஸ்கூலில் போய் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடந்தது, உடனே வந்து அமைச்சருடைய கவனத்தை கொண்டு போனால் அவங்க அவங்க வந்து தூய்மை அந்த சுத்தப்படுத்தி சொல்லிட்டு அசுத்தப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார். ஏன் ஏன் அனுமதிச்சேன்னு சொல்லி வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க மேலே வழக்கு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டிலையும் காவல்துறை கொஞ்சம் இதெல்லாம் பரிசீலிக்கணுங்கிறது ஒன்று. இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பிறகு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரெழுச்சி, அது சிறுபான்மை மக்கள் மட்டும் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இந்த மனித சங்கிலி ஒரு மனித சுவராகவே, எப்படி சபரிமலை இந்த தீர்ப்பு வந்த பொழுது கேரளாவில் ஒரு பேரெழுச்சி இருந்ததோ, தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து முழுக்க முழுக்க ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள். இதில் கூட தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கூட கலந்துக்கல, ஆனால் அது அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அது இல்லாமலே இந்த கட்சிகள் அழைப்பு விடுத்து இத்தனை அமைப்புகள் சேர்ந்து இந்த மனித சங்கிலியை நடத்தியது என்பது தமிழக சமீபத்திய தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இது வந்து ஒரு எதிர்காலத்தின் மீது ஒரு நம்பிக்கையை தருது. நம்பிக்கையை தருது. உன்னுடைய இறை நம்பிக்கை வேறு, என்னுடைய இறை நம்பிக்கை வேறு. நீ இந்துவாக இருந்துக்கோ, நான் இஸ்லாமியனாக இருந்திருக்கேன், அவர் கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டோம். ஆனால் நம்ம மூணு பேரும் இந்தியர்கள் என்று ஒற்றுமையாக இருப்பதற்கு இது எதுவும் தடை இல்லை. இந்த தடையை கொண்டு வர ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி இல்லைன்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொன்ன பிறகு நீ வந்து நவம்பர் ஆறுன்னு ஒரு தேதியை நீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக தமிழகம் அதற்கும் கூட, ஆக்சுவலாக அக்டோபர் 2ஆம் தேதி நாமெல்லாம் வழக்கமாக நடத்திட்டு இருந்தது, அதுக்கு போட்டியாக தான் ஆர்எஸ்எஸ் வந்துச்சு. அதுக்கு ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் நீங்கள் 2ஆம் தேதி நடத்தினாலும் சரி, 6ஆம் தேதி நடத்தினாலும் சரி, அதனுடைய வரலாறு முழுவதும் அவங்க ரொம்ப கையில் தடி வைக்காதேன்னா வைக்காம தான் வருவாங்க. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை மீறி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கலவராஜனாவே நடத்துவாங்க. நீங்கள் ஏதோ போலீஸுக்கிட்ட உத்தரவாதம் கொடுக்கறது இல்லை, அல்லது உயர்நீதிமன்றம் சொல்லலாம் என்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, உயர்நீதிமன்றங்களும் மற்றவர்களும் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து உச்ச நீதிமன்றத்திடம் நாங்கள் பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அதை இடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இடித்தவர்களில் யாரும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடம் வந்து இடித்தவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நீதிமன்றமும் சரி, காவல்துறையும் சரி, அரசாங்கமும் இதை பார்க்க வேண்டிய பிரச்சனையை பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதை ஃபர்தராக தமிழகம் மக்கள் கொண்டு போவாங்க. இது அடுத்து ஒரு செய்தி என்னென்னா, இந்த காலத்தில் நிறைய பேர் நீதிபதிகளாக உயர்த்தப்பட்டிருப்பது, நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது, தலைமை நீதிபதிகள் வேறு இடத்துக்கு மாற்றுவது என்பதெல்லாம் இந்த காலத்தில் நடந்திருக்கு. இது வந்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் அந்த 5 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு சொல்றதை பண்ணியிருக்காங்க. இதில் நீதிபதி எஸ் முரளிதர் மட்டும் ஒடிசா உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுவதை மட்டும் ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சு. இதை எப்படி பார்க்கணும்? இல்லை, நீதித்துறையில் அவங்களுடைய தலையீடு ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்பதை தான் பார்க்குறோம். நம்மளே பார்க்குறோம், ஒரு நீதிபதி வந்து கர்ம அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறாங்க, இன்னொரு நீதிபதி சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலைக்கு நன்றி அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நீதித்துறையிலும் கூட இவர்களுடைய ஊடுருவல் என்பது மிக மோசமாக இருக்கிறது என்பதையும் அவங்கள பொறுத்து இன்னும் கூட விளையாட்டை சொல்கிறது உண்டு. அதாவது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதித்துறைக்கு வந்துட்டு வேலை பார்த்த பிறகு ரெண்டு வாய்ப்பு தான் சொல்கிறபடி கேட்டால், உனக்கு ஆளுநர் பதவியோ எம்பி பதவியோ இல்லைனா சிவலோக பதவியோ வைகுண்ட பதவியோ அப்படிங்கிற போல கடந்த காலத்தில் நடந்திருக்கு. சில நீதிபதிகளுடைய மர்ம மரணம்லாம் இருக்குது. இந்த நிர்வாகத்துக்குள்ளே நீதி கிடைக்காதவங்க போகிற ஒரு நிவாரண புகலிடமாக தான் நீதித்துறை இருக்குது. அங்கேயே எங்களுக்கு வேண்டிய ஆளுக வேண்டாத ஆளுகன்னு நியமிக்கிற பொழுது இந்த நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைத்து விடும்ங்கிற மாதிரி தான் படுது. பொதுவாக நீதிபதிகள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ எப்படியெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்தளவில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு அனுபவம் உண்டு. அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த காலம், லீகல் எய்டு செயலில் அவர் இருந்தார். ஆக்சுவலாக நடுநாள் முளைக்கிணறு விஷயத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்து போராடிச்சு மாத சங்கத்தினுடைய அப்போ மாவட்ட செயலாளராக இருந்த மல்லிகா தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போனாங்க. அது தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். 2 IAS ஆஃபீஸர்ஸ் தலித் ஆஃபீஸர்ஸை போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க. அதை மீறி தான் இது போனோம்.
அந்த சமயத்தில் தூத்துக்குடி மாவட்ட நீதிபதியாக இருந்த ஓ வெங்கடாச்சலம் தலைமையில் ஒரு குழு அமைப்பதில் இவருக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. இவர் வாதாடி கொண்டு வந்தார். அந்த குழு ஒரு நல்ல தீர்ப்பை அவர் அந்த அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்குச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சமயத்தில் அவர் பணமே வாங்கலை. அந்த ஊர் மக்கள் வந்து கடைசியாக அவங்களுக்கு ஒரு 23 லட்சம் ரூபா நிவாரணமா, அதில் 10% எடுத்து மொத்தமாக சேர்த்து 2 லட்சம் ரூபாயின்னு நினைக்கிறேன். இது அநேகமாக 96ல் 2 லட்சம் ரூபாய்ங்கிறது இப்போதைய கணக்கில் ஒரு பெரிய தொகை. அப்போது நீங்கள் வந்து அந்த 2 லட்சம் ரூபாயை அவருக்கு அனுப்பி வைத்தபோது, இந்த வழக்கை என்னிடம் கொடுத்ததே எனக்கான சன்மானம்தான், எனவே இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பியவர். நீங்கள் நியாயம் நீதியோடு இருக்கிறது ஒரு பகுதி, ஆனால் வழக்கு முடிந்த பிறகு காம்பன்சேஷன் வாங்கினவங்க அதில் ஒரு பகுதியை கொடுக்குற போது, இந்த வழக்கை கொடுத்ததுதான் எனக்கு சன்மானம் என்று சொல்வதற்கு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு நீதிபதி என்பதையும் தாண்டிய ஒரு குணம் அது. இன்னைக்கு இவர் தான் வந்து டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்திய போது, ஆதார் கார்டு இல்லை அது இல்லைன்னு சொன்னபோது, இரவு நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து நடத்தினார். அதன் காரணமாகவே இவரை சண்டிகாருக்கு மாற்றலாம் பார்க்குறோம். எனவே நீதிக்கான போராட்டம் என்பது நீதித்துறைக்குள்ளும் நடத்தாமல் இருந்தால் சரியான நீதியை பெறுவதற்கு சாதாரண மக்கள் சிரமப்பட வேண்டியிருக்கும். எனவே அது நீதிமன்றத்துக்குள்ள நடக்குதுன்னு பார்க்காம நாமளும் சேர்ந்து நடத்த வேண்டிய போராட்டம். மக்கள் அதற்காக தங்கள் குரலை எழுப்ப வேண்டும். நிச்சயம். நன்றி. நன்றி. வணக்கம்.